டோனி குருவி பயங்கரமா அழுதுகிட்டு இருந்துச்சு. என் புருஷன் பைத்தியக்காரன் ஆயிட்டாரு, இப்ப நான் என்ன பண்றது, ஐயோ கடவுளே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது லூசி புறா அங்க வந்து, டோனி உன் புருஷன் ட்ராக் நடுவுல உட்காந்துக்கிட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்டதுமே உடனே டோனி புருஷனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறியடிச்சு அங்க போனா, நீ எதுக்காக இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் மட்டும் அங்கிருந்து நகரவே இல்லை. அப்போ மகி அப்படிங்கிற கழுகு அங்க வந்துச்சு. அது, உன் புருஷனுக்கு இந்த வியாதிய குணமாக்குறேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன கொடுப்ப? என் கிட்ட கொடுக்க என்ன இருக்கு, வேணும்னா கொஞ்சம் பணம் இருக்கு, அது வேணா கொடுக்கற, அது தவிர்த்து எதுவும் முடியாது. ஆஹா, உன்னோட பணம்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை, எனக்கு உன்னோட குழந்தைதான் வேணும். உன் குழந்தை என்கிட்ட கொடுத்தனா நான் ஆசை தீர சாப்பிடுவேன், உன் புருஷனுக்கும் உடம்பு குணமாயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. இல்ல இல்ல, என்னால அது முடியாது, என் புருஷனுக்காக என் குழந்தைய பலி கொடுக்க முடியாது, அதெல்லாம் என்னால முடியவே முடியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னப்போ லூசி ரொம்ப கோவமா டோனி கிட்ட இப்படி சொன்னா, டோனி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அவங்கதான் உன் புருஷனோட பைத்தியத்தை குணமாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதுக்காக ஒரு குழந்தை போச்சுன்னா என்னாக போகுது, உன் புருஷ குணமான நிறைய குழந்தைய பெத்துக்க போற, இதுக்கு தயவு செஞ்சு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு டோனி, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, முதல்ல என் புருஷனை இங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வழிய பாருங்க. அப்ப அந்த கழுகு அவனுக்கு ஒரு மயக்க ஊசிய போட்டுச்சு. உடனே அவன் மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனது டோனி இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட குட்டிங்க அங்க வந்து அம்மா கிட்ட, அம்மா எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாச்சும் இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டதும் டோனி உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. பசங்களை பார்த்து அது ரொம்பவே கவலைப்பட்டுச்சு. கடவுளே, எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல, இவ்வளவு சின்ன குழந்தைங்களை நான் பலி வாங்கணுமா, என்னுடைய புருஷனை எப்படியாவது குணமாக்கு அப்படின்னு அவ பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. நாட்களும் நகர்ந்துச்சு. அவங்க டோனியோட புருஷனை ஒரு இடத்துல அடைச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லூசி புறா அந்த மகி கழுக கூட்டிட்டு வந்துச்சு. என்ன ஆச்சு டோனி, கழுகு சொன்னதை பத்தி ஏதாவது யோசிச்சிருக்கியா? நீ சரினா சொல்லு, இப்பவே கழுகு இன்னொரு நாலு நாள்ல உன்னுடைய புருஷனை குணமாக்கிடுவாரு, அதுக்கப்புறம் நீ புருஷன் கூட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவ எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நின்னுகிட்டு இருந்தா. எதை பத்தியும் யோசிக்காத, என் பேச்சு கேளு, உன் புருஷனுக்கு குணமாக்குறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதும் டோனியும் வேற வழி இல்லாம சரி கொடுக்கற அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் மகிகளுக்கு அவளுடைய புருஷனுக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட நிறைய மாற்றங்களும் வர ஆரம்பிச்சது. கடைசியில கடைசி நாளும் வந்துருச்சு. அப்ப கழுகு டோனி கிட்ட வந்து இப்படி சொல்லுச்சு, உன் புருஷனுக்கு மயக்க ஊசி போட்டிருக்கேன், அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், இன்னொரு அரை மணி நேரத்துல அவன் முழிச்சுப்பான், நீ சொன்ன மாதிரியே உன் பிள்ளைய எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிச்சு. இப்பவே போய் எடுத்துட்டு வர அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்போ அங்க அதோட ரெண்டு குழந்தைங்களும் இல்ல. அப்பது வெளியே வந்து, என் பசங்களை காணோம், அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு கழுகு கோவமா, என்ன பசங்களை காப்பாத்த புதுசா ஏதாவது நாடகம் ஆடுறியா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு டோனி, இல்ல இல்ல, நான் போய் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், வேணும்னா நீங்களே வீட்டுக்குள்ள போய் தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு. கழுகு வீட்டுக்குள்ள தேடினப்போ குழந்தைங்க கிடைக்கல. நீதான் உன்னோட பசங்களை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்க, உன்னோட புருஷனுக்காக தானே இவ்வளவும் செஞ்ச, இப்ப அவனே உனக்கு இல்லனா இப்பவே உன் புருஷனை கை காலை கட்டி போட்டு ட்ராக்ல கொண்டு போய் போட்டுடுறேன், அப்போ ட்ரெயின் இடிச்சு அவன் செத்து போனா அப்ப தெரியும் உனக்கு கஷ்டம் அப்படின்னு கோவமா சொல்லிச்சு. அதுக்கு டோனி, என் பசங்க எங்க போனாங்கன்னு தெரியாம நானே பதட்டத்துல இருக்கேன், தயவு செஞ்சு நீங்க வேற கோவத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அவ எவ்வளவு கெஞ்சி கேட்டா. ஆனா கழுகு மட்டும் கொஞ்சம் கூட கருணை இல்லாம அவளுடைய புருஷனை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுச்சு. டோனியும் அந்த கழுகுக்கு பின்னாடியே பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கழுகு புருஷனோட கை காலை கட்டி போட்டு ட்ராக்குக்கு நடுவுல தூக்கி போட்டுச்சு. தயவு செஞ்சு அந்த கட்ட அவுத்துருங்க அப்படின்னு அவ கெஞ்சி கேட்டா. நான் கொடுத்த வாக்குப்படி உன் புருஷனை நான் குணமாக்கிட்டேன், ஆனா நீ கொடுத்த வாக்குப்படி உன்னுடைய பசங்களை கொடுக்கல, இப்பவும் நேரம் இருக்கு, உன் பசங்களை எனக்கு கொடுத்துட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சு. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், என் பசங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அழுதுகிட்டே, என் புருஷனை விட்டுடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு. கொஞ்ச தூரத்துல ட்ரெயினும் வேகமா வர ஆரம்பிச்சது. ஐயோ அங்க பாருங்க, ட்ரெயின் வேகமா வருது, என் புருஷனை விட்டுடுங்க விட்டுடுங்க என் புருஷனை அப்படின்னு கெஞ்சி கேட்டு யாராவது உதவி செய்யுங்க அப்படின்னு சத்தமா கத்துச்சு. உன் பசங்களை கொடுத்துரு, உன் புருஷனை நான் காப்பாத்துறேன், நேரம் ஆச்சு, உன் புருஷன் உனக்கு இருக்க மாட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் குழந்தை பெத்துக்க முடியாது. அப்ப டோனி அழுதுகிட்டு, நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொன்னதையே திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு.
அதுக்குள்ள லூசிபுரா ஒரு செகப்பு கொடியை கொண்டு வந்து ட்ரெயினுக்கு முன்னாடி காட்டுச்சு. உடனே ட்ரெயின் அங்கேயே நின்னுடுச்சு. ஏய் லூசி, எதுக்காக ட்ரெயினை நிப்பாட்டின? உன் ஃப்ரெண்டு கொடுத்த வாக்க தவறிட்டா, அதனால தான் அவளுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். டோனியோட பசங்களை தூக்கிட்டு போனது நான் தான். எனது நீயா? எதுக்கு? அது எதுக்குன்னு கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டோனியோட புருஷனுக்கு மயக்கம் தெளிஞ்சுது. அவன் எழுந்திருச்சு நின்னா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டான். ஆனா அப்ப யாருமே எந்த பதிலும் சொல்லல. அப்படிங்கறதுனால லூசி, ஒன்னும் இல்ல, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. உன்னை குணமாக்கணும்னா உன் பிள்ளைய பலி கொடுக்கணும்னு தோ இந்த கழுகு சொல்லுச்சு. அதுக்கு உன்னோட மனைவியும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டா. ஏன்னா உன்னை குணமாக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தினால மட்டும் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. அதை கேட்டது டோனியோட புருஷன் கவலைப்பட்டான். இது சரியில்லை அப்படின்னு சொன்னான். அப்ப லூசி கழுகு கிட்ட, இங்க பாரு, நீ ஒரு டாக்டர், டாக்டரா இருந்துகிட்டு ஒரு உயிரை காப்பாத்தணும், அதை விட்டுட்டு ஒரு உயிரை பலி கேட்க கூடாது. அப்படிப்பட்டவங்கள டாக்டர் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் வேற வழி இல்லாம இவனுக்கு குணமாகணும் அப்படிங்கறதுக்காகவே நான் உன் பக்கத்துல இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நடிச்சேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, உயிரை கொடுக்கறவங்க தான் டாக்டர்ஸ், உயிர் எடுக்கிறவங்க இல்ல அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த கழுகு எந்த பதிலும் பேசாம அங்கிருந்து பறந்து போச்சு. லூசி, உன்னாலதான் என் புருஷன் எனக்கு குணமா கிடைச்சிருக்காரு, என் பசங்க உயிரோட இருக்காங்க, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுச்சு. அப்போ சோட்டு கிளி டோனியோட பசங்களை அங்க கூட்டிட்டு வந்துச்சு. எனக்கு நடந்த எல்லா விஷயமும் தெரியும் லூசி, தான் உன்னோட பசங்களை கொடுத்து பத்திரமா பாத்துக்க சொல்லி சொன்னா, இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா அங்கிருந்து அவங்கவுங்க கூட்டுக்கு போயிட்டாங்க. மஹி அப்படிங்கிற கழுகு அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளையும் பறவைகளோட குழந்தைங்களையும் கொண்டு தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அது கண்ணில் யார் பட்டாலும் அவங்கள அது விட்டு வைக்காது. அங்கிருந்த டோனி அப்படிங்கிற குருவி மட்டும் தன்னுடைய குழந்தைங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மரத்துல இருக்கிற பொந்துக்குள்ள ஒரு கூட்டை கட்டி தன்னுடைய பசங்களை அங்க வச்சுக்கிட்டு அவங்கள ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டு இப்படி இருக்கும்போது டோனி குருவி ஒரு நாள் தன்னுடைய பசங்க கிட்ட, பசங்களா, நான் வெளியில கிளம்புறேன், யாராச்சும் வந்து கூப்பிட்டாங்கன்னா நீங்க வெளியே வரக்கூடாது, நானே வந்து கூப்பிட்டாலும் சரி வெளியே வரக்கூடாது, நானே உள்ள வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு பசங்க ரெண்டு பேரும், சரிம்மா, நீ கூப்பிடாம நாங்க வெளியே வரவே மாட்டோம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவியும் வெளியே போச்சு. அப்போ டோனி அந்த பொந்துக்குள்ள இருந்து வெளியே வரத அந்த கழுகு பாத்துருச்சு. ஓஹோ, இதுக்குள்ளதான் உன்னோட குட்டிங்களை நீ பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கிறியா, இன்னைக்கு அவங்க கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அந்த கூட்டுக்கு பக்கத்துல வந்துச்சு. அந்த பொந்துக்குள்ள போலாம் அப்படின்னு கழுகு முயற்சி பண்ணுச்சு. ஆனா அது சின்ன பொந்து அப்படிங்கறதுனால அதால முடியல. அதனால அந்த கழுகு, உள்ள யாராச்சும் இருக்கீங்களா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் இருந்தா கொண்டு வந்து கொடுங்களேன். அதுக்கு அந்த குழந்தைங்க ரெண்டு பேரும், எங்க அம்மா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க, அதனால நாங்க வெளியே வரமாட்டோம், நீங்க வேணும்னா உள்ள வந்து குடிங்க. அதுக்கு அந்த கழுகு, பசங்களா, என்னால உள்ள வர முடியாது, அதனால நீங்களே வெளியே வந்து என்னுடைய தாகத்தை தீக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு பசங்க, இல்ல இல்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்க உள்ளயே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கழுகு உள்ள போறது நடக்காதது. அதனால அது, இவங்க அம்மா ரொம்ப புத்திசாலி போல, பசங்களை நல்லாவே கிளாஸ் எடுத்து வச்சிருக்கான், இதுங்களா அப்புறமா கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. மறுபடியும் அதே மரத்துக்கு மேல வந்து உட்காந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சது. அப்போ தாய்க்குருவி சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ள போச்சு. அம்மா, யாரோ ஒருத்தங்க தாகமா இருக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கம்மா, ஆனா நாங்க மட்டும் வர முடியாதுன்னு நாங்க வெளியே போவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதுமே டோனிக்கு கொஞ்சம் பதட்டமா ஆக ஆரம்பிச்சது. கண்டிப்பா அது அந்த கழுகா தான் இருக்கும், நாம பத்திரமா இருக்கணும், அது என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னு சொல்லி பசங்க கிட்ட, பசங்களா, இனி யாரு வந்து என்ன கேட்டாலும் நீங்க வெளியே வரக்கூடாது, நானே வந்து கூப்பிட்டாலும் வெளியே வரக்கூடாது, நான் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் சொல்லித்தரேன், அந்த பாஸ்வேர்ட் சொன்னா மட்டும்தான் நீங்க வெளியே வரணும், இல்லைனா எப்பவுமே வெளியே வரவே கூடாது அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு சொல்லி, இது சொன்னா மட்டும்தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு பசங்களும் சரி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாள் எப்பவும் போலவே பசங்களை பத்திரமா இருக்க சொல்லிட்டு டோனி அங்கிருந்து சாப்பாடு தேடி கிளம்பிச்சு. அப்படி போன உடனேயே கழுகு அங்க வந்து அவங்க கிட்ட, அட பசங்களா, உங்க அம்மா அவங்கள கூட்டிட்டு வர சொன்னாங்க, அங்க நிறைய சாப்பாடு இருக்காமா, சீக்கிரமா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு குட்டி குருவிங்க, எங்க அம்மா உங்ககிட்ட பாஸ்வேர்ட் சொல்லிருக்காங்களா, அந்த பாஸ்வேர்டை நீங்க சொன்னாதான் நாங்க உங்க கூட வெளியே வருவோம். அது கேட்டதுமே கழுகு, உங்க அம்மா அப்படி பாஸ்வேர்டு எதுவும் சொல்லல,
ஆனா கூட்டிட்டு வர சொன்னது உங்க அம்மா தான் அதனால ரெண்டு பேரும் வெளியே வாங்க அதுக்கு பசங்க இல்ல இல்ல நீ போய் சொல்ற ஒழுங்கா போய்டிங்க இருந்து அப்படினு சொன்னாங்க அது கேட்டதும் கழுதுக்கு கோவம் வந்துச்சு உங்க ரெண்டு பேரும் எப்படி வெளியே வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படினு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது ஒரு நாள் தோனி தன்னுடைய தோழியான லூசி புரா கிட்ட போய் லூசி இன்னைக்கு நல்ல நாள் கடவுள் கிட்ட நல்லபடியா வேண்டிக்கோ உனக்கு நடக்கிறது எல்லாம் நல்லதா நடக்கும் அது கேட்டதுமே லூசி இது என்ன நல்லது நடக்க வேண்டியது இருக்கு எனக்கு நடந்தது எல்லாமே கெட்டதுதான் என்னுடைய குழந்தை அந்த கழுகுக்கு பலி ஆயிடுச்சு நான் மட்டும் இல்ல நிறைய பேர் அவங்கவங்க குழந்தைய இழந்திருக்காங்க அது எப்ப வருமோ எப்ப குழந்தைகளை தூக்கிட்டு போகுமோ இது எதுவுமே எங்களுக்கு தெரியல இதுல அந்த கடவுள் எங்களுக்கு உதவி பண்ண வேற என்ன இருக்கு சொல்லு அப்படி எப்பவுமே சோகமா நினைக்க கூடாது கடவுள் எனக்காவது ஒரு நாள் நமக்கு நல்ல வழியை காட்டுவான் நம்ம பிரச்சனைய அவன் தீர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கு லூசி டோனி ரெண்டு பேருமே கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க இதுங்க ரெண்டையும் சாப்பிடணும் போல இருக்கு ஆனா முதல்ல அந்த டோனியோட குட்டிங்களை சாப்பிடணும் அவங்க தான் இளம் கறி ரொம்ப சுவையா இருப்பாங்க அவங்கள நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் இங்கேயே கொன்னு தின்னுடுறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டோனி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த கழுகு டோனியோட குரல்ல பேசுச்சு வேண்டாம் கழுகு ராணியே என்ன கொல்லாத வேண்டாம் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் அதோட சொந்த குரல்ல அங்க இப்படி பேசுச்சு உன்னோட குட்டிங்களை வெளியே வர சொல்லு அப்படி இல்லனா நான் உன்னை கொன்னுடுவேன் வர சொல்லு அப்படின்னு அதோட குரல்ல பேசி மறுபடியும் டோனி மாதிரி ஐயோ பசங்களா வெளியே வாங்க இல்லனா இந்த கழுகு என்ன கொன்னுடு போல அப்படின்னு பயங்கரமா கத்துச்சு நாடகமாடுச்சு அது தெரியாம பசங்க ரெண்டு பேரும் பயந்தாங்க நாம இப்ப வெளியே போகலனா அம்மா வந்து கழுகு கொன்னுடும் வா நாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி வெளியே வந்ததும் கழுகு அந்த குட்டிய வாயில கடிச்சுக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு அது அப்படி போறத டோனி கவனிச்சு பக்கத்துல வந்து ஐயோ அது ஏன் குழந்தை அப்படின்னு வேக வேகமா பறந்து வந்து அந்த கழுக நேராவே வந்து மோதிருச்சு அப்போ அந்த கழுகோட வாயில இருந்த ரெக்கியே வளராத டோனியோட குட்டி மேல இருந்து கீழே விழும்போது டோனி அதை காப்பாத்திருச்சு அப்போ அந்த கழுகு அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி டோனிய பிடிச்சுக்குச்சு ஐயோ கழுகு ராணியே தயவு செஞ்சு என்ன விட்டுடு உனக்கு வேணும்னா என்ன சாப்பிட்டுக்கோ என்னோட குழந்தை எதுவும் பண்ணாத அப்படின்னு டோனி கெஞ்சி கேட்டுச்சு எனக்கு நீங்க ரெண்டு பேரும் வேணும் ரெண்டு பேரையும் ஒன்ன சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிச்சு அதுக்குள்ள லூசி சோட்டு கிளி ரெண்டு பேரும் கூட ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த கழுகோட ரெக்கைய வெட்டிட்டாங்க கழுகு துடிக்க ஆரம்பிச்சது ஐயோ என்னோட ரெக்க ஐயோ என்னோட ரெக்க அப்படின்னு பயங்கரமா துடிச்சது டோனி தன்னுடைய குட்டியை எடுத்துக்கிட்டு அதோட கூட்டுக்கு போயிடுச்சு அப்ப இவங்க ரெண்டு பேரும் சாவு இனி நீ இங்கேயே இப்படியே விழுந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் டோனி கிட்ட டோனி இவ்வளவு நாள் உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால எப்படியோ உன்னோட குட்டிங்களை பத்திரமா காப்பாத்திக்கிட்ட ஆனா எங்களால அப்படி காப்பாத்திக்க முடியல அதனாலதான் இன்னைக்கு நாங்க வந்து உனக்கு உதவி செஞ்சோம் சரியான நேரத்துக்கு நீங்க வந்து காப்பாத்துறதுனால சரியா போச்சு இல்லனா நானும் என்னோட குழந்தையும் அந்த கழுகுக்கு பலியா இருப்போம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் தைரியம் தான் இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க காரணம் ஆமா இவ்வளவு தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அதுக்கு அவங்க வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போனவனுக்கு சாவா இருந்தாலும் வாழ்வா இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதானே நாங்க எங்க குழந்தைங்களை இழந்துட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம் நீயும் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்க அப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு டோனி உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்களுக்கு நன்றியை சொல்லி தன்னுடைய குட்டிய அங்கிருந்து கூட்டிட்டு கூட்டுக்கு போச்சு இந்த பக்கம் வச்சிச்சு காகம் கழுகு சேர்த்து போச்சு அப்படிங்கறதுனால தன்னுடைய குட்டியை கூட்டிக்கிட்டு இங்க வந்துச்சு லூசி சோட்டு ரெண்டு பேருக்குமே குழந்தைங்க பிறந்தாங்க அவங்களும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க